Hi, hello friends, welcome to Cooking Style Channel. In the video, I am very super and delicious restaurant style chicken lollipop. This is the same method, it is easy. This is the same easy ஆன பொருட்கள் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குனிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இது சாப்பிடுறதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சோ ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லயே நம்ம வீட்லயே இது சுலபமா செய்யலாம் இதுக்கு செய்யக்கூடிய பொருட்கள் என்னன்னா நான் வந்து ஒரு 1/2 kg chicken இது வந்து கடையில நம்ம வாங்குறப்போ லாலிபாப்க்குன்னு கேட்டா அவங்க லாலிபாப் ஷேப்ல இத நமக்கு பண்ணி கொடுவாங்க இது வந்து ஒரு 500 கிராம் எடுத்துர்க்கேன் நான் ஒரு 1/2 kg நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் 1/2 teaspoon vinegar, 1/2 teaspoon red chili powder எடுத்துர்க்கேன் இது vinegar அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon எடுத்துர்க்கேன் மிளகுத்தூள் 1/2 teaspoon எடுத்துர்க்கேன் 1/2 teaspoon உப்பு எடுத்துர்க்கேன் இது வந்து ஒரு கோட்டிங்காக நம்ம மாரினேட் பண்றது ஊற வைக்கிறது ரெண்டு கோட்டிங் நம்ம ரெண்டு விதமா கோட்டிங் பண்ணி எடுக்கணும் சிக்கனை அதுல முதல் கோட்டிங் இது இப்போ நம்ம சிக்கனோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயா சாஸையும் வினிகரையும் சேர்த்துலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகுத்தூளியும் மிளகாய் தூளியும் சேர்த்துலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இப்போ இதில ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது போல நல்லா mix பண்ணி விட்டுறோம் இது நல்லா mix பண்ணி சிக்கனோட கம்ப்ளீட்டா mix ஆனதோ இது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க 1 hour கூட ஊற வைக்கலாம் இது எவ்வளவு ஊறுதோ அவ்வளோ நல்லா ஒரு கோட்டிங் கிடைக்கும் இது செகண்ட் ரவுண்ட் கோட்டிங்காக நான் 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்துக்கேன் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கேன் ஒரு முட்டை 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது கூடவே ஃபுட் கலர் நான் கொஞ்சம் எடுத்துக்கேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணானா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மாரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் 1/2 hour ஆயிடுச்சு இப்போ நான் மைதா ஃப்ளோரியும் கார்ன் ஃப்ளோரியும் சேர்த்துறேன் அது கூடவே நம்ம எடுத்துந்த மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு அது கூடவே மிளகாய் தூளியும் சேர்த்துறேன் இப்போ ஃபுட் கலர் நான் சேர்த்துட்டேன் ஃபுட் கலர் நான் ஒரே ஒரு டிராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையும் சேர்த்து இதையெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா mix பண்ணி விடலாம் இப்போ நம்ம எடுத்து இந்த உப்பையும் சேர்த்துலாம் நான் ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் எடுத்திருந்தேன் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் உப்பு வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க அதிகமாக mix பண்ண வேண்டாம் இப்போ சிக்கனை நல்லா இது போல் நம்ம மசாலாவில் கம்ப்ளீட்டாக mix பண்ணிடணும் இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை டைரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா கூட சிக்கன் பீசஸ் மசாலாவோட நல்லா ஒட்டும் இப்போ நான் ஒரு ஃபேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் காஞ்சிருக்கிற எண்ணெயில் நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் எண்ணெயை ரொம்ப காய வச்சு புகை வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹை ஃப்ளேமை விட மீடியம் ஃப்ளேமில் பண்ணால் தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளிருந்து நல்லா வேகும் இல்லைனா இது மேலே கிறிஸ்பி ஆகிடும் உள்ளே சிக்கன் பீசஸ் வேகாமல் போயிடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-8 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பீசஸும் நம்ம ஆட் பண்ணதும் உடனே இதை திருப்பிடக்கூடாது கீழே லேயர் வந்துட்டு ஃப்ரை ஆகிருக்கிறது காமிச்ச உடனே ஃப்ரை ஆகிருக்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விடணும் இப்போ இது போல் நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் திருப்பிட்டு ஒரு 5-8 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆனதையும் இது கலர் மாற ஆரம்பிக்கும் நல்லா கிறிஸ்பினஸ் வந்ததும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மீத இருக்கிற சிக்கன் பீசஸையும் சேம் ப்ரொசீஜரை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அதே போல் நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்துட்டு அதே போல் நம்ம நிதானமாக திருப்பி விட்டு ஒரு 5-8 மினிட்ஸ் நான் அதே போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஃப்ரை ஆகி நல்லா கலர் மாற ஆரம்பித்ததும் இது பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு தெரியுது இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு ஃபைனல் கோட்டிங்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன் 3 டேபிள்ஸ்பூன் வெங்காயம் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் வினிகர் இது ஷெஸ்வான் சாஸ்ன்னு சொல்லுவாங்க அது 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடையில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சில்வர் பாயில் பேப்பர் எடுத்திருக்கேன் நம்ம லாலிபாப் கூட பார்த்துருப்பீங்க அதில் நம்ம பிடிக்கிறதுக்காக இந்த சில்வர் பேப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க
இப்போ நான் செப்பரேட்டாக இன்னொரு பேன் எடுத்து நம்ம ஏற்கனவே சிக்கனை ஃப்ரை பண்ணியிருக்கிற எண்ணெயிலேருந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால இதை நம்ம டைரெக்டாக இதில் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருந்தேன், அது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துருந்தது. இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு எண்ணெயோடு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ வச்சுட்டு சாஸஸ் ஆட் பண்ணணும். சோயா சாஸ் சேர்த்துட்டு அது கூடவே வினிகரையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள்ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸு, இது கடையில் கிடைக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்கும் நார்மலாக. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால லாலிபாப்புடைய கலர் நல்லா தெரியும், அது கூடவே இதோடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்து ஃப்ரை ஆனதும் இது லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளோரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிக்விடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்து இதை லிக்விடாக பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கன் லாலிபாப்போடையும் மிக்ஸ் ஆகி லாலிபாப் கோட்டிங் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளோரெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் லாலிபாப் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் நம்ம இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம்தான் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இதை ஒன்றும் நம்ம ஃப்ரை பண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மசாலா கோட்டிங் வந்துட்டு சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆனதும் நம்ம இதில் ஃபைனல் டச்சாக ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி விட்டுடலாம். இப்போ இதையும் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே டெலிஷியஸான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது. இதை வந்து நான் ஒரு க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். அது கூட ஆனியன் குக்கும்பரை வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இதோடைய டேஸ்ட் கிடைக்கும். சிக்கன் லாலிபாப்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக இதில் போன் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே ஈஸியாக தான், சிக்கன் லாலிபாப்போட ஷேப் கூட கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரெசிபி எப்படி வந்துச்சுன்னிட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.